ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சார் ப்ளஸ். இப்போ அண்மையில் மிக பிரபலியமாக போய்கொண்ட நியூஸ் வந்து நெடுந்தீவு துயரம் படுகொலை. ஏற்கனவே சம் அறிமுக ஓடிக்கொண்டு போட்டான் பார்த்துருப்பீங்கள். இன்றைக்கு நெடுந்தீவை பற்றி பார்ப்போம். நெடுந்தீவுன்ற ஏற்கனவே சொன்னவன் நாங்கள் வேலை செய்யறான். நெடுந்தீவு பகுதியை பற்றி சில விஷய டேட்டாக்கள் கிடைச்ச வச்சு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கள். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த படுகொலை சொன்னால் சில டேட்டாக்கள் உங்களை தரேன். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ நியூஸ். ஓகே, முதல் நெடுந்தீவில் பழைய உறவுகளுக்கு எழுதியப்புறம் அஞ்சலிகள் தொடர்ந்து பார்ப்போம். நெடுந்தீவுன்றது இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாண குடநாட்டுக்கு தென்மேற்கில் அமைந்துள்ள ஒரு ஏழு தீவுகளில் ஒன்று. ஒல்லாந்தர் இந்த வந்து டெல்ஃப்ட்ன்னு சொல்லலாம். டெல்ஃப்ட்னு சொல்கிறது டிஎச் டெல்ஃப்ட்ன்றது தான் நம்ம பண்ணேன். டெல்ஃப்ட் பேர் அழைத்தார்கள் என்று இது ஆங்கிலத்தில் இத்தீவு பேரால் ஆங்கிலத்தில் டெல்ஃப்ட்ன்னு சொல்லுவாங்களே. ஆங்கிலத்தில் நெடுந்தீவு தலைத்தீவாக இருக்குது. நெடுந்தீவு தலைத்தீவுன்னு சொல்லுவோம். அடுத்த பசுத்தீவு, பால் தீவு, அபிசகத்தீவு, தயிர்த்தீவு முதலான பேர் வேறு பேரால் இந்த நெடுந்தீவு அழைக்கப்படுது. ஓகே, யாழ்ப்பாண நாட்டில் இது நெடுந்தொலைவில் இருப்பதனால் தீவை நெடுந்தீவுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதான் இந்த பெரிய தூரத்தில் இருக்கக்கூடிய நெடுந்தீவுன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சிதந்த நிலையில் காணப்பட்ட தீவு கிடக்குது. வெடியரசன் கோட்டை என்று சொல்லுவாங்க. தொல்லியல் வரலாற்றில் பாரம்பரியம் கொண்ட இத்தீவு விவசாயம், கால்நட, கடல் வளங்களுடன் உள்ளது. அந்த எல்லாம் இருக்குங்க. 1813 நெடுந்தீவு கடலில் இருந்து புறப்பட்ட ஹீத் தி போலோ எனும் ஐக்கிய அமெரிக்க இளைஞன் இத்தீவின் அழகையும் வளங்களையும் மனதில் கொண்டு, இது ஒரு தனி ஒரு நாட்டுக்கு சொந்தமானதல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே சொந்தமானது என்று பதிவிட்டிருக்கிறான். நடந்தின வளங்கள் வரலாற்றில் மிக பெருமதிக்க வாய்ந்தவை. நெல், சிறுதானிய பயிர்கள், கோதுமை, வயல்கள், சணல், பெருக்கு, பாலை, பெனை, தென்னை, மூலிகை செடி என்று கடல் சார்ந்த ஒரு இடம். நெய்தநிலத்தில் இது பாலும் மோரும் பாய்ந்தோடிய வரலாறுகள் பல இருக்குது. மறந்து மாமலை வனம் என இத்தீவினை போற்றி பெரும் கொண்ட மன்னன் சகராசகரன் சொல்லுது. போர்த்துகீயர் காலம் தொட்டு ஆங்கிலேயர் காலம் வரையான அந்நியர் ஆதிக்கத்துக்கு முன்னர் நெடுந்தீவு ஒரு சுதந்திர தனி ராஜஸ்தானி நாடாக விளங்கியது. வெடியரசன் திரு நெடுந்தீவின் மேற்கு பகுதியில் கோட்டைக்காடு என்னும் இடத்தில் கோட்டை கட்டி ஆண்டு வந்தான். தெரிஞ்சிருக்கும், கல்விப்படை வரலாறு படித்தாக விளங்கியிருக்கிறது. அமைச்சர்கள், படைவீரர்கள், ஆட்சி எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சி புரிஞ்சார்கள். வெடியரசன் கோட்டை இன்னும் சிதந்த நிலையில் காணப்படுது, கல்மடாக இருக்குது. வடமேற்கு கரையில் காணப்படுது. யாப்பாணத்திலிருந்து மற்றெல்லா தீவுகளிலும் கூடிய தொலைவில் அமைந்திருக்கும் இத்தீவு யாப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தூரமாக இது அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் ராமேஸ்வர கரையிலேருந்து 38 கிலோமீட்டர் இருக்குது. புங்குடுதியிலிருந்து 10 கிலோமீட்டரில் இது அமைந்திருக்கு. நெடுந்தீவு வடக்கு தெற்காக 6 கிலோமீட்டர் அகலத்தை கொண்டது. அது அகலம் வந்து 6 கிலோமீட்டர் தான். கிழக்கு மேற்காக 8 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட ஒரு சரிந்த இணைகர வடிவில் உள்ள ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட ஒரு தீவு. 48 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்குது. மற்றது பின்னணியில் வந்து மாவெளி துறைமுகம் நெடுந்தீவு. மக்கள் பண்டைய காலத்தில் தென்னிந்தியாவுக்கு செல்வதற்கு பெரிய துறை அழைக்கப்பட்ட ஒரு துறைமுகத்தை பயன்படுத்தினர். இங்கிருந்து மக்கள் படகுகளில் யாப்பாணம், ஊர்காவத்திர, புங்குடிதீவு ஆகிய இடங்களுக்கு பயணம் செய்தனர். இது நெடுந்தீவின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. இதனை விட மாவெளி துறைமுகம் கிழக்கே கிழக்குத்துறை, வடக்கே தாளைத்துறை, குடிவிரித்துறை, தெற்கே குவிந்தாதுறை, வெள்ளாந்துறை ஆகிய துறைமுகங்களும் உள்ளன. ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் பெரிய துறையிலிருந்து எவரும் இந்தியாவுக்கு செல்லாதபடி தடை விதிக்கப்பட்டிருந்தது. இத்துறைமுகத்தை அண்டிய வடியரசனுக்கும் மீகாமனுக்கும் சண்டை நடந்ததாக வரலாறு கூறுவது. நெடுந்தீவின் சிறப்புகள் நெடுந்தீவு கட்டை குதிரைகள். கட்டை குதிரைகள் நெடுந்தீவில் பேர் பெற்ற ஒரு இது நெடுந்தீவு பேர் குதிரைகள் பேர் பெற்றது நானும் பார்த்துருக்கிறேன். இதை தன்னிச்சையாக நெடுந்தீவு வழிகளில் மேய்ந்திருக்கின்ற இதுவெல்லாம் தன்னிச்சையாக மேய்ந்திருக்கு. இப்போ பார்க்கலாம். இக்குள்ள குதிரைகளும் கோவர் கழுதைகளும் 1660 முதல் 1675 வரை வடபகுதியின் ஒல்லாந்த அரசாங்கத்தின் ஆளுநராக இருந்த ரிஜிக் லோஷ்வேன் ஹொஹென்ஸ் இந்த தீவில் தங்கியிருந்த போது இந்த மிருகங்களை கப்பல்கள் மூலம் இத்தீவு கொண்டு வந்து இறக்கியிருந்தார். 19 நூற்றாண்டில் இவை நோலான் என்ற பிரித்தானியினால் முறையாக வளர்க்கப்பட்டன. இத்தீவிலிருந்து இக்குதிரைகள் வழியே கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு சட்டம் நெடுந்தீவுக்குள்ள வழக்கில் உள்ளது. பெருக்கு மரம் நீங்கள் கேள்விப்படுற விழா போய் பார்த்து வெடியெல்லாம் எடுத்துருக்கீங்களா? நானும் எடுத்துருக்கேன் வெடியோ. பெருக்கு மரம் அது பாவோப்பா மரம்னு சொல்கிறோம். நெடுந்தீவில் உள்ள ஒரு பெருக்கு மரம் வந்து பாவோப்பா மரம் என்று அழைக்கப்படுது. இது நூற்றாண்டுகளுக்கு பழமையானது, பல நூற்றாண்டு பழமையான இந்த மரம் பெருக்கு மரம் மன்னர்லேயும் காணப்படுது. இம்மரத்தில் உள்ள துளை வழியே உள்ளே சென்றால் அங்கே குகை போன்ற அமைப்பு உள்ளது. இங்கே ஒரு
குடும்பம் நிற்கக்கூடிய இட வசதி உள்ளது உள்ளதில் இப்போ சுற்றுலா பிரியாணிகளுக்கு ஃபேமஸான இடம் இது. கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த இம்மரத்தை அரேபிய வியாபாரிகள் இங்கு 7ஆம் நூற்றாண்டளவில் இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நடுநீர் உள்ள ஊர்கள் அதான் நீங்கள் தெரிஞ்ச ஊர்களை பார்த்தா ஆலங்கேணி, பெரியான்துறை, மாவழித்துறை, பூமுனை, சாமி தோட்டமுனை, வெள்ளை, குந்துவாடி, தீர்த்தக்கரை ஆலயங்கள், மொட்டியர் சிவன் ஆலயம் ஓராம்பட்டாரம், உயரப்புலம் ஹரிஹர புத்திர ஐயனார் ஆலயம் ஓராம்பட்டம் நடந்தீவு மேற்கு, நடந்தீவு பிடாரியம்மன் ஆலயம் ஓராம்பட்டம் நடந்தீவு, சுழிவேறு ஆலயம் ஓராம்பட்டாரம், நாச்சிமர அம்மன் ஆலயம் 2ஆம் பட்டாரம், மலையான்குளம் ஞானவயிறு ஆலயம் 3ஆம் பட்டாரம், கொத்தி அம்பாள் ஆலயம் 3ஆம் பட்டாரம், பைரவர் ஆலயம் 3ஆம் பட்டாரம், புக்காட்டு வைரவர் ஆலயம் 4ஆம் பட்டாரம், நடந்தீவு மேற்கு நடந்தீவு வேம்படி ஞானவயிறு ஆலயம் 4ஆம் பட்டாரம், காளியம்பாள் கோயில் 4ஆம் பட்டாரம் நடந்தீவுக்கு மேற்கு இருக்குது. மற்ற கரமத்தை கந்த சுவாமியார் ஆலயம் 4ஆம் பட்டம் நடந்தீவுக்கு மேற்கு இருக்குது. மற்ற நளுவினி சித்திவினார் ஆலயம் 5ஆம் பட்டாரம் நடந்தீவு மேற்கு இருக்குது. நடுக்குளம் ஞானவீர ஆலயம் 5ஆம் பட்டம் நடந்தது. இப்படி நிறைய ஆலயங்கள் இங்கே காணப்படுது, நிறைய லிஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இப்படி ஒரு புகழ் வாய்ந்த ஒரு வித்தியாசமான இடம் தான் நடந்தீவு. இந்த நடந்தீவு ஒரு அழகான சுற்றுலா பிரியாணிகள் வந்து கூடிய ஒரு தீவு பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் தீவிரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது கட்டாயம் எல்லாரும் அந்த கேஸ் பிடிபட்டிருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை கொலை செய்வரை பிடிச்சாச்சு, தடயங்கள் பொலிசாராக கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆகவே பாதுகாப்பு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வருவார்கள். பாதுகாப்பு முக்கியம். அப்போ உரிய அதிகாரிகள் உரிய முறையில் இந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி மக்களோட இயல்பு வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. ஓகே, இன்னொரு விஷயம், டேட்டா சம்பந்த வித்தியாசமான டேட்டா சந்திக்கிறேன் நான். இது ஒரு அண்மையில் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்றே இந்த டேட்டா நான் தந்து நான் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, சிவியன் த குட் டிப்ஸ், பாய்.